ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டிப்ளமோ கோர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த் ரிலேட்டடான ஒரு டிப்ளமோ கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் முடித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த கோர்ஸ் முடித்தவங்களுக்கு இருக்குது. ஸோ ஹெல்த் அண்டு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் இருக்குது. அது போக வந்துட்டு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அது என்ன கோர்ஸு அப்படிங்கிறத வந்துட்டு வீடியோவுக்கு உள்ள நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி துணுக்குமுட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கானே வந்துட்டு தட்டி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டிப்ளமோ கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ என்ன அந்த டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த டிப்ளமோ கோர்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய டிப்ளமோ கோர்சஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ இப்படி வந்துட்டு இன்ஜினியரிங் ரிலேட்டடாகவே டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த தெரியாதவங்களுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டரை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டியாக இருக்கிறது வந்துட்டு 1 இயர், 2 இயர், அதுக்கப்புறம் வந்துட்டு 3 இயராக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஸோ இந்த கோர்ஸ் முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்டை காட்டிலும் கவர்மெண்ட் ஜாப் தான் அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த கோர்ஸ் யாருமே அதிகமாக தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10th முடித்ததுக்கப்புறம் வேறு டிப்ளமோ கோர்சஸ் தான் ட்ரை பண்ணுறாங்க, இல்லை 12th முடித்ததுக்கப்புறம் அவங்க டிகிரி இன்ஜினியரிங்கு MBBS அந்த மாதிரி பாராமெடிக்கல், ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக போயிடுறாங்க. பட் பாராமெடிக்கல்லையே ஒரு கோர்ஸ் இருக்குது டிப்ளமோவாக, இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் அவைலபிலிட்டியில் இருக்குது, 2 இயர் அவைலபிலிட்டியில் இருக்குது, 3 இயர் அவைலபிலிட்டியில் இருக்குது. ஸோ இதில் எதில் நீங்கள் வந்துட்டு முடித்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு காலேஜஸும் ஸோ இந்த 1 இயர், 2 இயர் அப்படின்னு சொல்கிறேன் இருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான இதில் வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு சில காலேஜஸ் 1 இயர் கோர்ஸாக கொடுக்கலாம், ஒரு சில காலேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் இல்லைனா 3 இயர் கோர்ஸாக வந்துட்டு என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிப்ளமோ கோர்ஸு பிஎஸ்சிலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் போதும் சார், 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் ஆக்சுவலி போதும். அது போக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12th நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுங்க எலிஜிபிலிட்டி. ஸோ 10th அப்படிங்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை, பட் 12th அப்படிங்கும்போது இந்த சப்ஜெக்ட் தான் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இது இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட் கட்டாயமாக வந்துட்டு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா எடுத்து படிச்சிருக்கணும். பிகாஸ் இது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இல்லையா, ஸோ ஒரு பயாலஜிக்கல் ரிலேட்டடு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதில் பயாலஜி சப்ஜெக்ட் வந்து எடுத்து படிச்சிருந்துருக்கணும், ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸுக்கான அந்த ஜாப் அப்படிங்கிறது இல்லையா, ஸோ எந்தெந்த ஃபீல்டெலாம் இங்கே வந்துட்டு இந்த கோர்ஸ் முடித்தா போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபர்பஸ் மெடிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு லேப் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு போகலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் வந்துட்டு ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர், சானிடேஷன் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைலுக்கு இந்த டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தால் போகலாம். ஸோ இந்த கோர்ஸில் நமக்கு எதை முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, இதில் எதை நமக்கு சொல்லிக் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த்து அண்டு சானிடேஷன் ஆஃப் மெடிக்கல் பிளேசஸ், பப்ளிக் ஹெல்த், அதுக்கப்புறம் வந்துட்டு சானிடேஷன் ஹைஜீன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பர்டிகுலரான ஒரு மனுஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பப்ளிக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பொது இடமாக இருக்கட்டும், அந்த இடத்துல எப்படி வந்துட்டு ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்கணும், அந்த இடம் எப்படி ஒரு சானிடைஸ்டாக இருக்கணும், ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த முறையில் தான் இருக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க, இந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம அதில் படிச்சுட்டு ஸோ அங்கே வந்துட்டு வேலை பார்க்கும்போது
போகும்போது இந்த க்ரிட்டீரியாஸ்லாம் இருக்குதா அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணணும். அதுதான் வந்துட்டு செக் பண்ணணும். செக் பண்ணி வந்துட்டு நம்ம மேலிடத்துக்கு வந்துட்டு சொல்லணும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சொல்லணும், இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சானிடேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணணும், இந்த மாதிரி சானிடேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம சொல்லித்தராங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு எதுலலாம் ட்ரெயின் பண்ணுறாங்க இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் இன்வால்வ் இன் மெயின்டைனிங் ஹெல்த் அண்டு ஹைஜீன். நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது வந்துட்டு பொது இடங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு பப்ளிக் ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை ஒரு மெடிக்கல் பிளேசஸாக இருக்கட்டும், இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான சானிடேஷன் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்காங்க. ஸோ இவங்க கற்றுட்டு வந்துட்டு இங்கே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸில் நமக்கு வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இதுக்கான அந்த ஃபீஸஸ் இந்த காலேஜஸில் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு 2 lakhs வரைக்கும் இருக்குது. மினிமம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 lakhs வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய அந்த ஃபீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஸோ சேலரி அப்படிங்கிறது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் தான் மேக்ஸிமம் இதில் வந்துட்டு கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போது கவர்மெண்ட் ஜாப்பு அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரியான சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ எங்கெங்கே அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எந்தெந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்டியூட்டு, ஃபுட் கார்பரேஷன், அதுக்கப்புறம் லோக்கல் கவர்னிங் அத்தாரிட்டிஸ், ஸோ லோக்கல் பாடிஸ் இருப்பாங்க இல்லையா அங்கே, ஒரு முனிசிபாலிட்டிஸாக இருக்கட்டும், கார்பரேஷனாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிட்டிங்க, டிப்ளமோ என்ன ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஸோ 1 year 2 year அவைலபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. சில காலேஜஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 3 year அவைலபிலிட்டியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நான் ஒரு போஸ்டிங் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் 1 year or 2 year நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது வந்துட்டு அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இல்லை நான் வேறு பிஎஸ்சியில் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஎஸ்சி கோர்ஸும் வந்துட்டீங்க இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ சாய்ஸஸ் யுவர் செல்ஃப், நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நல்ல நல்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் தான். ஸோ இப்போ 12th படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 10th படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ளமோவில் நீங்கள் இன்ஜினியரிங் சைடு சூஸ் பண்ணுறதை காட்டிலும் இந்த சைடில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பயாலஜிக்கல் சைடில் இந்த மாதிரியான டிப்ளமோ கோர்சஸ் முடித்து வச்சுட்டிங்க அப்படின்னா முடித்த உடனே கால்ஃபார் அப்படிங்கிற வரும் பட்சத்தில் உடனே வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பேர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் எடுத்து படிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை எடுத்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோவில் டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் கோர்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில கண்டென்ட்டோட எஜுகேஷனல் வீடியோஸோட வரேன். அது வரைக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமுடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம்.